அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரான்சிஸ் சேவியர் அகாடமி. டிஎன்பிஎஸ்சிலிருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ப்ரெஸ் ரிலீஸ் நம்பர் 82/2022. டேட் பார்த்தீங்கன்னா 30/11/2022. நம்மளுடைய ஃபேஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா கம்பைன் ஸ்டாட்டஸ்டிக்கல் சர்வீஸ், கம்பைன் லைப்ரரி சர்வீஸ், ஜெயிலர் அண்ட் அசிஸ்டன்ட் ஜெயிலருக்கு பார்த்தீங்கன்னா கோச்சிங் வந்து போயிட்டு இருக்கு. கம்ப்ளீட்லி ஆன்லைன் கோச்சிங் வித் புக்ஸோட மிக குறைவான கட்டணம் தான். விருப்பம் உள்ள மாணவர்கள் கஸ்டமர் கேரை தொடர்பு கொண்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஜெயில் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஜெயிலர் மென் அண்டு ஜெயிலர் உமன், இந்த போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்த டேட் பார்த்தீங்கன்னா 14/9/2022 அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 22/12/2022 அன்னைக்கு உங்களுக்கு வந்து ஃபார்னூன் அண்ட் ஆஃப்டர்நூனில் எக்ஸாம் நடக்கும். அதே மாதிரி 7 சென்டர்ஸில் வந்து எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 22/12/2022 அன்றைக்கி நடக்கிற எக்ஸாமை வந்து 26/12/2022 ஃபார்னூன் அண்டு ஆஃப்டர்நூனாக மாற்றிருக்காங்க. அதே மாதிரி 7 சென்டர்ஸை பார்த்தீங்கன்னா 24 சென்டர்ஸாக வந்து மாற்றிருக்காங்க. அது என்னென்ன சென்டர்ஸ்னு பாருங்கள். சென்னை, கோயம்புத்தூர், தர்மபுரி, திண்டுக்கல், காஞ்சிபுரம், ராமநாதபுரம், கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சேலம், தஞ்சாவூர், தேனி, திருவள்ளூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், வேலூர், விருதுநகர், அரியலூர், செங்கல்பட்டு, இந்த 24 சென்டர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டேட்டையும் வந்து மாற்றியிருக்காங்க, 26/12/2022 சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி தொடர்பான அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய ஃபேஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.